ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பருப்பு வடை, அதுவும் ஒரு கப்பு ஊற வச்சு 1 ஹவர் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இஞ்சி தட்டி நல்லா சேர்த்துருக்கேன், அதோட உப்பு அந்த பருப்பு கலவை உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான், நம்ம வேற ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடலாம். இப்போ வடைக்கு தேவையானதெல்லாம் கருவேப்பில் சேர்த்திடலாம், மல்லி இலை, பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்திருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன், சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திருக்கேன். இப்போது வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம பருப்புக்கு போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ பூண்டு வந்து தொலியோடு இடித்து அதில் சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக நல்லாயிருக்கும். இப்போது நல்லா பினைஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிவிட்டு நல்லா உருண்டை உருண்டையாக மீடியமாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சிட்றேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் வந்து உருண்டை பண்ணி வச்சிட்டேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் எல்லாமே உருண்டை பண்ணி வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து இந்த விரலை அப்படியே ஒரு இலையில் வச்சு ஃப்ரெஷ் பண்ணால் போதும். இப்படித்தான் அப்படியே போட்டு எடுத்துடலாம், ஈஸி தான். இல்லைன்னா கையிலையே வச்சு, ரெண்டு கையிலையும் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும். உள்ளங்கையில் வச்சு இலை வேணும்ன்ட்டு இல்லை, எல்லா வீட்லேயும் இலை இருக்காது, அதனால் நான் சொன்னேன். அப்படியே ஒன்று ஒன்று ஃபஸ்ட்லேருந்து நம்ம போட்டதுலேருந்து திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, எண்ணெய் கரிஞ்சிரும். மீடியமாக வச்சு அது நல்லா வெந்த வரவு எடுங்க. அதான் இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா போட்டது வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன், இது ஃபஸ்ட்டு டைம் போட்டது. ஒன்று ஒன்றா வெந்த வரவு எடுத்துக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இப்போ இது எல்லாமே வெந்துருச்சு, இது எல்லாமே எடுத்துடலாம். வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு, சூப்பராக இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. ஏற்கனவே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். வடை ரொம்பவுமே பேக்கிங் சோடா போடாமையே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.